போல சரித்திர பக்கங்கள் இருக்கின்றன. பல நாட்டு தலைவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பலரிடமே கேட்டார். முதல் எடுத்தவரை ஹிட்லர் என்பதை சொல்லியிருக்கிறேன் என்று பத்திரிகை என்று கேட்டார்கள். அந்த ஹிட்லர் எப்படி கட்டுக்கோப்பாக அந்த தேக்கத்தின் எண்ணங்களை அவர் நினைத்த எண்ணங்களை ஜெர்மனியை எப்படி ஆள வேண்டும், உலகத்தை எப்படி ஆள வேண்டும் என்று இப்படி புத்தியை காட்டிக்கொண்டு அவர் பேசிய வீர ஆலோசனமான பேச்சுக்களை நான் பார்த்தேன். அவர் பேசியதை எல்லாம் படித்து பார்த்தேன். ஆனால் எப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாது இறுதியிலே என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் ஹிட்லர் அமைத்திருக்கார் என்பதை அந்த பாடத்திலே சுட்டி அந்த பத்திரிகையில் சுட்டிக்காட்டிருக்கின்றேன். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், கருத்து உள்ள வேண்டும், கருத்தாக இருக்க வேண்டும், நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் நாம் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, படித்தவர்களும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே அந்த பத்திரிகை. ஆக அந்த பத்திரிகை உலகெங்கும் செல்லும், மக்கள் படித்து பார்ப்பார்கள், இளைஞர்கள் படிப்பார்கள், படித்தவர்கள் வாக்கள் வாக்குச்சாவடிக்கு வருவதில்லை என்ற இயக்கம் என பல நாட்கள் உண்டு. அந்த படித்தவர்கள் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் என்றால் அவர்களை ஈர்க்க வேண்டும், அவர்களை நம் பக்கம் ஈர்க்க வேண்டும், இளைஞர்களை ஈர்க்க வேண்டும். பணம் மட்டும் முக்கியம் அல்ல, நாட்டில் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான், தேவைதான். ஆனால் அது ஈட்டுகின்ற வழிமுறைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நாட்டு பற்று இருக்க வேண்டும், அந்த நாட்டு பற்றை வளர்க்க வேண்டும், இளைஞர்கள் கட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் அனைவரும் கொள்கையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த 5 மாத காலத்திற்கு ஒரு பத்திரிகையை துவங்கினேன். இது வரும்போது பொதுச் செயலாளர் கேட்டார், திடீரென்று அண்ணன் கட்சி வேட்டி கட்டாம வந்துட்டார். உடனே பல பத்திரிகை ராகுல் காந்தி பின்பற்றி நினைச்சாரு. ஏன்னா ராகுல் காந்தி கூட இளைஞர்களை சந்திக்க போகும்போது ஜீப் பேட்டு ஒரு கட்டக்கட்டம் போன சட்டையோட தான் போயிட்டு இருக்காரு. காரணம், இளைஞர்கள் தம்மை போல வர வேண்டும், நம்மை போல இருக்க வேண்டும் நினைத்தார்கள். இன்று முதல் நான் வேஸ்டிலும் இருப்பேன், ஜீன்ஸ்லயும் இருப்பேன், சட்டையும் போடுவேன், டீ ஷர்ட்டும் போடுவேன். ஆனால் என்னங்கள் மக்கள் சேவை செய்வதற்காக இருக்கும் உடைகளை அல்ல, உணர்வுகளை, உணர்ச்சிகள், உள்ளத்தின் அடித்தளத்தை ஆக பாரம்பரியம் இருக்கலாம். இந்த கட்சிக்கு அடையாளம் நம்ம போட்டிருக்கீங்க, துண்டு அதை போட்டிருக்கோம். வேஷ்டி கட்டணும் என்பது உண்மைதான், தெரியும். நம்ம யாரும் தெரியும், நீங்க களத்தில் இருந்து கொண்டிருக்கீங்க. தரக்குமாரை அறிந்தவர்கள் பலர், உங்களை தெரியாதவர்கள் பலர் என்று பாருங்கள். உங்களுக்கு அடையாளம் காட்டிக்கொள்ளும்னா பெருமையோட நான் சொல்றேன், பூஜை வீட்டுக்கு வந்தா வேட்டி சட்டையோட வாங்க, துண்டை போட்டுட்டு வாங்க. அப்படின்னா நீங்க வெளியே ரோட்டில் வரும்போது சமத்துவ மக்கள் கட்சி தோழர்கள் தரக்குமார் அவர்கள் தலைவர்கள் சந்திக்க போகிறாங்க. எப்படி வேணா இருக்கலாம், கட்சி தலைவராக இருக்க வேண்டும், அது கட்சி தலைவர் உடையே இல்லை, உணர்வு இருக்கிறது. எப்படி கட்சியை நடத்த வேண்டும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நல்ல ஒரு இயக்கம், 2 ஆண்டுகளை கடந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கம் உறுதியாக செயல்பட வேண்டும், வியூகங்களை வளர்க்க வேண்டும். நாம் அடிப்படையில் தேர்தல் கண்ணாடி இருக்கும், கண்ணாடி பார்த்து நாட்டு முதலமைச்சர் நான் தான் நான் நினைச்சிருக்கிறேன். இறங்கி போகும்போது முகத்தை பார்ப்பேன், நீ போய் மக்களுக்கு என்ன செய்ய போற, நல்லா யோசனைப்பட்டு சிந்திச்சுட்டு போதான் நினைக்கிற முடியாது. ஒரு சிலர் இருக்கிறார்கள் மாடிப்படையில் இறங்கி வரும்போது நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சரே இறங்கி போறேன். அந்த மாதிரி இயக்கத்தை நடத்துறேன். நான் முதலமைச்சர் இல்லை, நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன், மக்கள் நல்லா இருக்காங்க. பதவிகள் இருந்தால் மட்டும் சேவை செய்ய முடியும் என்று நினைத்திருந்தார்கள். பதவி இல்லாமலே நான் சேவை செய்ய முடியும். பதவிகள் முக்கியமல்ல, மக்களுக்கு சேவை செய்யும் மக்களாக பதிந்திருக்கிறது. இந்த 5 நாட்கள் செல்லும் இடமெல்லாம் சற்று தோய்வடைந்திருக்கின்ற தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் இதோ இங்குதான் இருக்கிறேன், இன்னும் செல்லவில்லை, வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றேன். 2015 நிச்சயமாக அங்கு நமது தோழர்களும் அந்த ஆட்சி உறுதியாக செயல்பட உடனே வந்தார்கள். முதல்வர் 10 MLA போலாம், 15 MLA போலாம், 20 பேர் போலாம், உடனே கடவுள் 236 தொகுதி நம்ம சேர்த்து நினைச்சார்கள். முடியவே முடியாது, அந்த எண்ணத்தை வைத்து வளர்த்துக் கொண்டிருக்காது. அதற்காக இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள். எவரெஸ்ட் மலையில ஏற வேண்டும் என்றால் கஞ்சஞ்சை காவலர் போய் ஏற முடியும். ஆனால் உறுதியான எண்ணங்கள் தொலைநோக்கு பார்வை சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கட்சி அம்மை எப்படி வளர்த்துக்கோ, தன்னாய்வு செய்ய. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கட்சிக்கு என்னால் என்ன நடந்திருக்கு, இந்த கட்சிக்கு நான் 1 கோடி ஏற்றிருக்கா, இந்த கட்சி இந்த ரோட்டில் தெரியுதா, சமத்துவ மக்கள் கட்சி நான் யாரும் தெரியுதா, சமத்துவ மக்கள் கட்சி பகுதி செயலாளர் என்ற அந்த பகுதிக்கு தெரிகிறதா என்று தெரிந்தால் நம் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக நான் தோல்விக்கு காரணங்கள் உண்டு. திருமணத்தில் தோல்வி வீடு வீடாக சென்றிருக்கின்றேன். அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து 85% மக்களை நேரடியாக சந்தித்த பெருமை ஒரு தலைவருக்கு உண்டென்றால் அது சமத்துவ மக்களுக்கு தலைவர்களுக்கு